சாஸ்தா கோயில் இருக்கு. எந்த ஊர்ல இருக்கு? வல்லநாடு. நாங்க கோயிலுக்கு வந்தாச்சு. காட்டுக்குள்ளதான் கோயில் இருக்கு. பாருங்க, சிவன் கோயில் வந்துட்டு. சாரி, சாஸ்தா கோயில் வந்துட்டு. பாருங்க, கோயில் வந்துட்டு நம்ம ஃபுல் காமிக்க எங்களுடைய குலதெய்வ கோயில் வல்லநாடு பக்கத்தில், ஈச்சங்கரபுரம் முத்துப்பாண்டி சாஸ்தா. இது காட்டுக்குள்ளே தான் இருக்குது. இங்கே மற்ற நாள் நடை திறந்திருக்காது. யாராவது பூஜைக்கு கொடுத்தா நடை திறந்து பூஜை பண்ணுவாங்க. பூசாரியோடைய நம்பர் எங்ககிட்ட இல்லை. அதனால் நாங்கள் ஊருக்கு வந்தால் எப்போதுமே சாமியை வந்து தரிசனம் செய்துட்டு போவோம். பங்குனி உத்திரத்தன்று மிக சிறப்பாக பூஜை நடைபெறும். அன்னைக்கு தான் அந்த கோயிலில் மக்கள் கூட்டத்தை பார்க்க முடியும். தர்ஷினி, சுத்தி கும்பிட்டுட்டு வா கோயில. லோயி, அக்கா கூட போய் சுத்தி கும்பிடு. அப்பாவும் தர்ஷினியும் என்னச்சுதாங்க, தண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க பாட்டில்ல, அடி பம்ப்ல வருதா தண்ணி? அப்படிதான் பண்ணணும். தள்ளி விடு தர்ஷு, ஜூல ஆட்டவன பின்னாடி தள்ளிவா. தர்ஷு தள்ளிவா. ஏழனுக்கு அதை ஹைட்டுக்கு எட்டுற மாதிரி இருக்காதான் அவனுக்கு அண்ணா. மங்கி அப்படியாச்சா? இப்போ ரிட்டர்ன் போகணும், போங்க. ஆ போ. மலைக்கான கிளைமேட் இருக்கு. வரும்போது எவ்வளோ வெயில் இருந்துச்சு. எப்படி இருக்கு? மசாலா போட்டா புளிப்பு உப்பா இருக்கும். நல்லா இருக்கா? உனக்கு நான் பஸ்ஸுக்குள்ள வெயில் அடிக்க கேப் போட்டிருக்கேன். இப்ப எங்க வந்திருக்கோம்? சின்ன அத்தையோட அம்மா ஊருக்கு, அதாவது வீடுக்கு. சின்ன மைனியோட அம்மா ஊருக்கு வந்திருக்கோம். நாளைக்கு இங்க ஒரு கல்யாணம். வீட்டுக்கு வந்துட்டு இருக்கோம். ஊருக்கு வந்து இறங்கி வந்துட்டு இருக்கோம். ஒரு சார் எப்படி கொண்டுட்டு போயிட்டு இருக்கு பார்த்துட்டு தான் வரீங்களா? இப்போதான் வந்தீங்களா? சரி சரி, வீடு வந்துருச்சு. இவங்க தான் சின்ன மைனியோட அண்ணன். அங்கே வந்துட்டு இருக்காங்க அவங்க அப்பா. இங்கே பட்டாளம் எல்லாம் உள்ள உட்காந்துருக்கு. அம்மா, இவங்க மைனியோட அம்மா, இவங்க சித்தி. மகளே, மணி 3 சாப்பாடு ரெடியா இருக்குன்னு வந்தா உங்களுக்காண்டி வெங்காயம் உருக்கி வச்சிருக்கேன்னு சொல்றீங்க, கொஞ்சம் ஓவரா இல்ல? இவங்க தான் மைனியோட அண்ணன் வைஃப். நீங்க எல்லாரும்
எள்ளுக்கு மேல தாண்ட மாட்டேங்க, எம்எல்லாம் தாண்ட மாட்டேங்க, நாங்கெல்லாம் டபுள் எக்ஸ்எல். அதனால நாங்க வீட்டுல இருந்து கொண்டு வந்துட்டோம். இது அவங்க வீட்டு தோட்டம். லெமன் லெமன் லெமன். வீட்டிலே எலுமிச்சம்பழம் மரம், வாழை மரம், செம்பருத்தி செடி, நிறைய செடி கொடிகள் எல்லாம் இருக்கு. கொஞ்ச நேரம் இருந்துட்டு சாப்பிட்டுட்டு, வெயில் ரொம்ப இருந்ததுனால அவங்க வீட்டுக்கிட்ட ஆறு ஓடுது, அதனால ஆற்றுக்கு எல்லாரும் சேர்ந்து குளிக்க போனோம். எல்லாம் மருமகளை தான் மாமியார் தூக்குவாங்க. மாமியார வேண்டாம், இந்த வினோத விளையாட்டு வேண்டாம், இது தேவையா? முட்டை போது இப்ப எல்லாரையும் அது முட்டும். மேமே குட்டி முட்டிரு அண்ணா. எல்லாரும் ஆத்துக்கு குளிக்க போறாங்க. இது இது என்ன கோலம்? அதெல்லாம் சரி, சட்டை எங்க உங்களுக்கு? இப்படிதான் போறதா ஆரியா? நீனுமா ஆத்துக்குள்ள கரையை கடக்கிறதுக்குள்ளே அங்க கதை பேசி ஆகுது. எங்க ஒரு முதல்ல வருது, குரோக்கோடைல் வருது, குரோக்கோடைல் வருது பின்னாடி. என்ன அவனே தான் காமிச்சிட்டு இருக்கேன் சொல்லு. மைனியோட மைனி வந்து டியூஷன் எடுக்காங்க. டியூஷன் குழந்தைகள் தான் அங்கே உட்காந்துருக்கு. அவங்க அண்ணி டியூஷன் எடுத்து முடித்ததுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஜாலியாக உட்காந்து பேசிட்டு மறுநாள் காலையில் கல்யாணம் அட்டன் பண்ணணுனால தூங்கிட்டோம். கல்யாண விலாகை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த விலாகை இத்தோடு முடிச்சுக்கிறேன்.